ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலேருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிக்கிட்டு இருக்கேன். 100 Days 100 வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி Day 76 பார்க்குறோம். ஒரு நண்பர் என்கிட்ட பேசும்பொழுது கேட்டிருந்தார், சார் உங்கள் வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அவர் வேறொரு ப்ரொஃபஷனில் இருக்கிறாரு. பட் உங்கள் வீடியோ பார்த்து பார்த்து இப்போ நானே ஒரு சிவில் இன்ஜினியர் மாதிரி ஆகிட்டேன். இப்போ நான் வீடு கட்டணும்போது கூடிய விரைவில் வீடு கட்டலான்ட்டு இருக்கேன். அது எந்த இன்ஜினியரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அது நானே அந்த வீடை கட்டியிருப்பேன் போல் இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதை பற்றின சில விஷயங்களை நான் அவருக்கு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதை பற்றி நீங்கள் பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்முடைய சேனலோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அல்லது கூடிய விரைவில் கட்ட போகிறவங்க அல்லது லேட்டரான் வீடு சொந்த வீடு கட்டணுங்கிற பிளான் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது அவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்குன்னு தெரியாமல் இருப்பாங்க. டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் டவுட்ஸ் நிறையா இருக்கும். அதை ரொம்ப எளிமையான வடிவத்தில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சேனலோட நோக்கம். நீங்கள் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். அந்த ஊருக்கு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு 2-3 வழிகள் இருக்கும். அதில் ஒரு பெஸ்ட் வே, நல்ல வே எது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சேஃபாக அங்கே போய் சேர்றதுக்கு அந்த சேஃப்டி ஆஸ்பெக்டில் எது நல்ல வே அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர்றது தான் நம்முடைய கடமை. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், சிவில் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அதை மாற்றணும். ஒரு சிலர் செய்கிற தவறால் டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கெட்ட பேர் வந்துடுது. அதெல்லாம் மாற்றணும். ஒரு ப்ரொஃபஷனலாக ரொம்ப எத்திக்கலான ஒரு என்விரான்மெண்ட்டை கொண்டு வரணும். அதுக்கு அந்த கிளையண்ட்ஸும் கொஞ்சம் அந்த நாலேஜோடு இருந்தாங்கன்னா அது எல்லாமே பெரிய பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போய் முடியும், அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கம். இதில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோவை பார்த்து மட்டுமே நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன், நானே வந்து இன்ஜினியர் ஹெல்ப் இல்லாமல் வீடு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு முட்டாள்தனமாக தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கார் எப்படி ஓட்டுறதுன்னு வீடியோ பார்க்குறீங்க, எது கிளச்சு, எது ஸ்டேரிங்கு, எது பிரேக்கு, கியர் எப்படி மாற்றணும், எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு மட்டுமே நான் உடனே போய் ஒரு சொந்த கார் வாங்கி நானே புதுக்கோட்டையிலேருந்து சென்னை கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அதே மாதிரி தான். ஏன்னா அது வீடியோ நீங்கள் பார்த்து தகவலை தெரிஞ்சுக்கலாம், தப்பில்லை. பட் நீங்கள் வந்து ஒரு கோச்சு, ஒரு ட்ரெயினரை பக்கத்தில் வச்சு நீங்கள் காரை ஓட்டணும். ஓட்டும் பொழுது உங்களுக்கு நிறையா டிஃபிகல்ட்டிஸ் வரும். அவங்க கூட இருந்து கரெக்ட் பண்ணுவாங்க, இது எதை எப்படி பண்ணணும்னு. எதுவும் நடுவில் பிரச்சனை வந்தால் அவங்க உங்களுக்கு அதை சரி பண்ண சொல்லித்தருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொந்தமாக கார் ஓட்ட முடியும், யாருடைய ஹெல்ப் இல்லாமல். ஸோ இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு இது மாதிரி யாரும் நீங்கள் ஒரு அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ஜினியரை வச்சு தான் நீங்கள் உங்களோட வீடு கட்டணும் அப்படிங்கிறத நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்துகிறோம். அது யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அதுவும் எப்படி ஒருத்தரை, ஒரு பில்டரை சூஸ் பண்ணுறதுன்னு நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நீங்களே ஓனாக பண்ணணும் அப்படின்ற எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் டெக்னிக்கலாக பெருசாக எதுவும் தெரியாமல், எந்த அனுபவம் இல்லாமலே நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்ணிங்கன்னா உடனடியாக எந்த பிரச்சனையும் வராது. அது நல்லா தான் இருக்கும். ஒரு 4-5 இயர்ஸுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வந்துடாது. பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப சிக்கலாகிடும். உங்களுடைய பணம், நேரம், மரியாதை எல்லாமே ரொம்ப குறையிற மாதிரி ஒரு சிக்கலாகி போயிடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி கூட ஒரு பில்டிங் இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் பில்டிங் பாருங்கள். அது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அது இப்போ யாரும் அங்கே வசிக்கலை, எல்லாம் அபேன் பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு பாடுபட்டு லோன் போட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டின பணத்தில் நம்மளுடைய ஒரு வீடு கட்டி அதுக்கு இது போன்ற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம்ம மனசு எவ்வளோ வருத்தப்படும், அதை யோசிக்கணும். ஸோ நம்முடைய வீடு நல்ல ஒரு தலைமுறை தாண்டியும், நம்ம தலைமுறை தாண்டி நம்முடைய பிள்ளைகளும் அதில் வசிக்கணும். ஸோ நீங்கள் எப்பொழுதுமே ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.